ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா தூண்கால் பார்த்தீங்களா எம்டிஆர் இருக்க பின்னாடி இருக்கிற அந்த தூண்கால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வரலாறுல சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் சமஸ்தானத்துலேருந்து முதல் மாலை அதில் வந்து நிறையும். இன்னும் கரெக்டாக ஒரு 3 மணி நேரத்தில் மணி இப்போ 12, 3 மணி நேரத்தில் இந்த தூண்கால் வந்து ஃபுல்லாயிரும். எல்லாத்தையும் Hey guys, welcome to D-Log Vlog. So, இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா வேற லெவலான ஒரு வீடியோ தான். எஸ் பார்த்தீங்கன்னா டைட்டிலில் பார்த்த மாதிரி இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரநாடு கருப்புசாமி திருவிழா கோயிலுக்கு போக போகிறோம். போன வருஷமும் இந்தாவே வந்திருப்போம் எல்லாருமே, நாங்கள் எல்லோரும் ஜாலியாக வணக்கம் ஏதோ அத்தரை திருவிழா வணக்கம் சொல்லிட்டு வீடியோ பார்க்கும்போது பகலாக இருக்கும் என்ன மாப்பிள்ள என்ன பண்ண. இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு நாலு 2022 வேற லெவல வீடியோ போட்டிருப்போம். உங்களோட சப்போர்ட் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக இன்றைக்கி கொஞ்சம் கிட்ட போய் நிறைய வீடியோலாம் எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போவே மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10:30 சொல்லி என்னை திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கேன், வாடா கிளம்புடா கிளம்புடான்னு சொல்லி. அதனால தான் பார்த்தீங்கன்னா கிளம்புறதுக்கு ஆயத்தமாயாச்சு. ஸோ வாங்க போவோம், போய் வேற லெவலில் என்ஜாய் பண்ணலாம் வாங்க. சரி வாங்க கிளம்புவோம் கிளம்புவோம், கெட் ஸ்டார்ட் ரெடி கோ. மிதி சாவியை போடணும். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு இப்போ தான் அப்படியே கூலாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிச்சு. ஆக்சுவலி முன்னாடி பாருங்கள், அவன் மாப்பிள்ள ஜெயவாலும் இன்னொரு குட்டி மாப்பிள்ள சூர்யாவும் போகிறாங்க. இங்கிட்ட வந்து நானும் கேமராமேன் ஆதியும் வரோம். நைட் நேரத்தில் திருப்பாசேத்தியை பார்க்குறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அப்படியே சில்லுன்னு கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குது. இந்த அளவுக்கு இந்த விட்டம் எப்படி கூட்டம் இருக்கும் அப்படிங்கிறது வேறு தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போனது ஓகேவா. ஸோ கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் போகிறோம், ஒரு வருஷம் கழித்து போகிறோம். ஒரு வருஷம் ஆமாம், ஒரு வருஷம் ஆச்சு, கரெக்டாக ஒரு வருஷம் ஆச்சு. இந்த விட்டம் என்ன அளவுக்கு கூட்டம் இருக்கும் எப்படின்னு தெரியல, போனால் தான் தெரியும். ஸோ இப்போ லாஸ்ட் இயர் வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபுல்லாக கரையிலே உட்காந்துருந்து வான வெடிக்கலாம் பார்த்து. இந்த விட்டம் மாலைலாம் வாங்கியிருக்கோம், பெரிய லெவலில் மாலை வாங்கியிருக்கோம். அதை தூணில் போய் போட போகிறோம், வேறு லெவலில் என்ஜாய் பண்ண போகிறோம். ஆ நான் அப்போ தான் சொல்லிட்டு வந்தேன் வீடியோவில். ஐ இங்கே பாருங்க ஒரு கும்பல் ரிட்டர்ன் போகுது, எதுக்கு போகுது. ஸோ கைஸ் இப்போ தான் சொன்னேன் பார்த்திங்களா மாலை வாங்கியிருக்கோம்னு சொல்லி, அதை வச்சுட்டு வந்துட்டாங்க போகிறாங்களா எடுக்க போகிறாங்கன்னா. சரி எடுத்துகிட்டு வர நம்ம வெயிட் பண்ணுவோம். காய்ஸ் பாருங்கள், 10:30 எங்கள் ஊர் எவ்வளோ நிசப்தமாகிடுச்சுன்னு. நான் பேசினேன்னா நான் மட்டும்தான் தனியாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா இங்கே நின்று நீ தனியாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, அவங்க அந்த மாலை எடுக்க போனாங்க இல்லை, அந்த நேரத்தில் அமைதியாக இருந்து பார்த்தேன். எவ்வளோ அமைதியாக இருக்குன்றீங்க அப்படியே கவனிங்களே. ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன சவுண்ட்லாம் கேட்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவங்க வரட்டும், நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அவன் ஆன் பண்ணவே இல்லை வீடியோவை, ஆன் பண்ணியா வந்துட்டாங்க. ஸோ இப்போ தான் வந்துட்டாங்க, நம்ம அப்படி கிளம்புவோம் வாங்க போகலாம். ஸோ இங்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் தெரியுது, கொஞ்சம் கூட்டம் அந்த ஷேர் ஆட்டோஸ்லாம் இருக்குது, மக்கள் கொஞ்சம் நடமாட்டங்கிட்ட அதிகமாக இருக்குதா. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து அந்த டேர்னிங் வந்துட்டோம். ஸோ நம்ம ஊர்லேருந்து மாரநாடு போக வேண்டிய டேர்னிங் தான். ஸோ டேர்னிங்கில் திரும்பி இப்படியே போனோம்னா பார்த்தீங்கன்னா எங்கே போகணும், ஃபஸ்ட்டு ஆவரங்காடு, அடுத்து சின்ன ஆவரங்காடு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாரநாடு. ஸோ இந்த ஊரெல்லாம் தாண்டி நம்ம வந்து அங்கே போக வேண்டியது இருக்குது. செம்மையாக ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்குது, சரியான சில்லுன்னு இருக்குது. மழை பெஞ்சதுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் சில்னஸாக இருக்குது. லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் கண்டிப்பாக நிறைய வித்தியாசம் தெரியுது. திருவிழா மூடு முன்னாடி போகிறேன் பாரு, அவனை விரட்டுறா சேஸ் பண்ணுறான். ஏமாப்ல லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் என்ன நினைக்கிறேன், எப்படி இருக்கு டிஃபரன்ஸ் என்ன தெரியுது? உனைய கொல்ல போறேன்டி மாப்பிள்ள. ஆனால் கூட்டத்துக்கு குறைச்ச இல்லை போலையே, அதே மாதிரி தான் இருக்கும் போலையே.
வாவ் வாவ் வேற லெவல் வேற லெவல். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆவரங்காடு வந்தாச்சு. ஸோ இதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா மாறநாடு போக வேண்டியது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஏரியா. ஸ்பெஷல் பஸ்ஸெல்லாம் விட்டுருக்காங்க கைஸ், ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு கீழே வந்த கோயில்னால ஸ்பெஷல் பஸ்ஸஸ்ஸு அது மாதிரிலாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நிறையா. ஸோ பைக்கெல்லாம் நிறையா வந்திருக்கு, பைக்ஸ் வந்துட்டு போயிட்டே இருக்கு. ஏன்னா நிறையா ஊர்லேருந்து சாமி கருப்புசாமி கும்பிட்றதுக்கு வருவாங்க, ஏன்னா நிறைய பேர் குலசாமியே வந்து பார்த்திங்கன்னா கருப்புசாமி தான். ஸோ எக்கச்சக்கமாக நம்ம வீடியோ பார்க்குறவங்களே நீங்களே நிறைய பேர் கருப்புசாமியோட குலசாமியாக தான் இருக்கும், நிறைய பேர் இங்கே வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த ஹிஸ்ட்ரி இந்த பேக்ரவுண்ட்லாம் நம்ம கேட்டு நம்ம அதெல்லாம் போய்ட்டு மென்னடியே கேட்டோம் பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த தாத்தா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 3 மணி நேரம் களத்து மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கதையை சொல்லுவாராம். முடிஞ்சால் நம்மளால் கவர் பண்ண முடியுதான்னு பார்ப்போம், எந்தளவுக்கு கவர் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். வெளிநாடு வெளி ஊர் எல்லா இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்று சேர்ற ஒரு திருவிழா. ஏன்னா திருவிழா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எதுக்காக தான் அந்த திருவிழாவே வச்சுருக்காங்க பாருங்களேன், சொந்த பந்தங்கள்லாம் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக பேசி சிரித்து எல்லாமே, என்ன தான் சண்டையாக இருந்தாலும் பகையாக இருந்தாலும் அன்றைக்கி ஒரு நாள் அப்படி தான் இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்து சாமி கும்பிடுவாங்க, சாமி கும்பிட்றது போக எல்லோரையும் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அது. ஸோ காய்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ மாறநாட்டு என்ட்ரன்ஸ் நோக்கி கிட்டே வந்துவிட்டோம். ஸோ ஆனால் போனோட்டம் பார்த்திங்களா நிறையா அந்த லைட்டிங்ஸ்லாம் பண்ணி என்ட்ரன்ஸ்லேயே செம்மையாக வச்சுருந்தாங்கன்னா இந்த வட்டம் இன்னைக்குள்ள அவ்வளோவா இல்லை. பைக்ஸ்லாம் இங்கே நிப்பாட்டுறாங்களாடா, விசில் ஊதுறாங்களே போலீஸ்லாம். ஸோ காய்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ எங்கே நின்றுருக்கோம் பார்த்தீங்கன்னா, எஸ் இங்கே பாருங்கள் மேலே பாருங்கள் சுற்றிலையும் பாருங்கள், இதுதான் மாறநாடு ஆர்ச்சி என்ட்ரன்ஸு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ உள்ளே போக போகிறோம், எஸ் வாங்க போகலாம், வேறு லெவலில் இருக்குது, உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க கமான். ஸோ காய்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ என்ட்ரன்ஸ் விட்டு கிளம்பி உள்ளே போக போகிறோம். சரி எஸ் உள்ளே போயிட்டுருக்கோம், என்னடா சொல்கிறேன் கிளம்பிட்டோம் உள்ளே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நடக்கிறது தானே சொல்ல முடியும். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போய் என்ன நடக்குது, ஏன்னா இங்கேனக்குள்ள கொஞ்சம் அந்தளவுக்கு இல்லை, பட் பஸ்ஸஸ்லாம் வந்து ரிவர்ஸ் எடுத்து போயிட்டுருக்காங்க, பஸ்ஸுகள் வந்து அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பஸ் வந்து உள்ளே என்ட்ரன்ஸ் கிடையாது போல். ஸோ காரு பைக்கு இது மட்டும் தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க மாறநாட்டுக்குள்ளே. பட் கூட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றது என்னால் ஜட்ஜு பண்ண முடியல, நம்ம கிட்ட போய் பார்த்தா தான் அதோட வீரியம் தெரியும் எவ்வளோ கூட்டம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காய்ஸ் மேபி கூட்டம் வந்து அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா இங்கேருந்தே பாருங்களேன் கூட்டம் இருக்குங்க பரவாயில்ல, நமக்கு அங்கனக்குள்ளே தான் ஒன்றும் தெரியல. ஏன்னா நம்ம இன்றைக்கி லேட்டில் அதை சொல்லலை, நம்ம இன்றைக்கி வந்து 10:30 மேலே தான் நம்ம உள்ளே வந்திருக்கோம். ஸோ போனோட்டம் பார்த்திங்கன்னா 9 மணிக்கெலாம் உள்ளே வந்துவிட்டோம். ஸோ இன்றைக்கி 10:30 மேலே கிட்ட வந்ததுனால எல்லாருமே உள்ளே வந்து செட்டில் ஆகிட்டாங்க ஆல்ரெடி. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆட்டோ பைக்கு காரு, அதில் அப்படியே இறங்கி உருட்டிடுவோமா, இறங்கி உருட்டிடுவோம். ஆமாம் பெட்ரோல் பெட்ரோல் வெஸ்ட்டாகும். ஐயோ ஐயோ டிராஃபிக் ஆகிடுச்சு. ஆஹா இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் டிராஃபிக்கை பாருங்கள். காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி ஓட்டலாம் முடியல, உருட்டுற நிலைமை தான் ஆயிடுச்சு. சொன்ன மாதிரி அமைதி போட்டு கூட உருட்டிடலாம் போகல, சரியான டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. ஏய் இந்த வந்துட்டாங்க பா மாப்பிள, சொன்ன மாதிரி அமைதி போட்டு தான் உருட்டணும் போலடா. அது வச்சுட்டா வாய்க்கிட்டே இருக்கும் வர கேமரா. கட்டணம்
ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா மணி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு மேலாச்சு. ஸோ வேற லெவல் திருவிழா ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது வேற லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பசங்க பாருங்க சுற்றி முத்தி செம்ம ஜாலியாக இருக்காங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா தூண்கால் பார்த்தீங்களா எம்டியாக இருக்காங்க. பின்னாடி இருக்கிற அந்த தூண்கால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வரலாறுல சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் சமஸ்தானத்துலேருந்து முதல் மாலை அதில் வந்து நிறையும். இன்னும் கரெக்டாக ஒரு 3 மணி நேரத்தில் மணி இப்போ 12, 3 மணி நேரத்தில் இந்த தூண்கால் வந்து ஃபுல்லாயிரும். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும். அப்படி நிறையும் போது பார்த்திங்கன்னா அது கடைசியில் வந்து எடுக்கிறது அது ஒரு ஜாலியான இதாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து கலத்து மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கச்சக்கட்டி வந்து பார்த்திங்கன்னா சாமி ஆட்டம் நடக்கும். அதையும் நான் வந்து க்ளோஸ்அப்பில் நான் காட்டுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா மேளம், அந்த மேளம் வச்சு அடித்து அதில் வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சலங்கை வந்து பட்டு கட்டி ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள். ஈ வாசிக்க போறா இல்லையா? ஏண்டா அப்படின்னு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நினைக்கிறேன். அமைதியா இருக்கேன், அப்படியே ஆட்டத்தை மட்டும் ரசிங்க. கைஸ் கேட்குது அவங்களுக்கு அந்த பெருஞ்சலங்கன்னு சொல்கிறது அவங்களை கட்டி ஆடுறாங்க பார்த்தீங்களா, அந்த இதில் சத்தம் கேட்குது பாருங்க, அதான் பெருஞ்சலங்கை.
பின்னாடி அடிக்கிறது பேர் மத்தளம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலம்ங்கிறது வேற, மத்தளம்ங்கிறது வேற. ஸோ அந்த மத்தளம்ங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க சவுண்ட் கேட்குறவங்களுக்கு. எப்போ இப்போ வா தூக்கம் தூங்கு, அப்படியே படுத்துங்க. மாணவர்கள் கல்வியில் மாணவர்கள் செலுத்துவாரு அவர்கள் அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். போயிட்டு வா. காய்ஸ் காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டு இருக்காப்லனா, நம்ம மாப்பிள்ள பாருங்க, நம்ம வந்து மாலை வந்து வாங்கிட்டு போய் அந்த இது இருக்கு பார்த்தீங்களா தூண்காலு, அதை நிரப்புறதுல நம்ம ஒரு மாலை போட போகிறோம். நானும் மாப்பிள்ளையும் சேர்ந்து சரியான மாலை அவன் உயரத்துக்கு செஞ்சுட்டு வந்திருக்கான். சரி போட போகிறோம். எப்படி எடுக்கலாம் எடுக்கலாம். Thank you.
ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா மணி வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2:30 ஆயிடுச்சு. இப்போவே பாருங்கள் எவ்வளோ மாலைகள் வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு காவாசி இப்போ தான் காவாசியே நிறைஞ்சிருக்கு. மாலைகள் போடுறதுக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ இது வந்து கொஞ்சம் தான், நிறைய பேர் வந்து போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க, சிலர் மட்டும்தான் வந்து போட்டுட்டு இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து விடிய விடிய மாலை வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட காலையில் விடிய விடிய ஒரு 5:30 வரைக்கும் கூட விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு இப்போ பார்க்குற நீங்கள் இந்த தூண்காலை வந்து மாலை நிறைஞ்சதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது. போன வருஷமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நிறைஞ்சதுக்கப்புறம் தூண்காலே தெரியாது அந்தளவுக்கு இருக்கும். சுற்று வட்டாரம், நம்ம இந்த சிவகங்கை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா ஏரியாவில் இருக்கிறவங்களும் இதுக்கு ஒரு தனியாக வந்துட்டு வந்து அவங்களோட நேர்த்திக்கடன் செலுத்திட்டுருக்காங்க. இஷ்ட தெய்வமாக அது இஷ்ட தெய்வம் குலதெய்வம்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கருப்பனுக்கு வந்து விருப்பத்தின் பேரில் வந்து பார்த்திங்கன்னா மாலை போட்டுகிட்டே இருப்பாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா கடைசியில் அவங்க பிரசாதமாகவும் கையில் கொடுப்பாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 10,000 அதிகபட்சம் 20,000 மாலைக்கு மேலே கூட விழுவும். ஸோ இது வந்து சொல்லவே முடியாது, கணக்கிலே சொல்ல முடியாது, அவ்வளோ மாலை மலை மாதிரி இப்படி மாலை வந்து குமிஞ்சு கிடக்கும். ஸோ அதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. கேஸ் பார்த்தீங்கன்னா மணி வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2:45 ஆச்சு. ஸோ 2:45 இப்போயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேடை மாதிரி அமைச்சு அது அவ்வளோவுக்கு மாலை எப்பயும் நிறைய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே சன்னதியில் போடுற மாலை முத கொண்டு இங்கே தான் வரும். ஸோ அதனால் இன்றைக்கி பூரா ஃபுல் அண்ட் ஃபுல் மாலை பூரா இங்கே தான். ஸோ இது இப்போ இப்படி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே மாலை சேர சேர ஒரு மாலையால் செஞ்ச ஒரு மலை மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, வேறு லெவலில் இருக்கும். இந்த மாலைகள் கூடமே சும்மாவும் கிடையாது, அது நேர்த்திக்கடன், எனக்கு வந்து செயல்படணும், இது வந்து நல்ல காரியமாக முடியணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது செயல்பட்டதுக்கப்புறமா அதை வந்து செலுத்துகிறாங்க. அப்போ எவ்வளோ பேத்துக்கு இது வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாலைகள் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக 100 ரூபாயிலிருந்து 10,000-20,000 வரைக்கும் கூட மாலை விலையை போட்டு செஞ்சுட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே செலுத்திட்டு இருக்கிறாங்க. 5 பேர் 6 பேர் சேர்ந்து தூக்குற அளவுக்குலாம் பெரிய பெரிய மாலைகள்லாம் அதில் இருக்குது பாருங்கள். ஸோ இப்படியே நம்ம அடுத்து பார்ப்போம் வாங்க. ஸோ கைஸ் மணி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாப்பிள்ளை மணி எத்தனை 3:30 ஆகி போச்சுங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மாப்பிள்ளை அங்கே வாரு எவ்வளோ நம்பி இருக்கு நீயே சொல்லு. மாப்பிள்ள அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, ஃபுல்லாக நம்பிடுச்சு அவ்வளோதான், இன்னைக்கு போடுற இடமே இல்லை இடமே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்ட நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு நம்ம அந்த கம்பத்தை வெறுதாக காமிச்சோம், அதிகபட்சம் 3-4 மணி நேரம் ஆச்சு, அதுக்குள்ளே பாருங்கள் நிறைய போச்சு இடமே இல்லை, இன்னும் மாலை வந்துகிட்டே இருக்கு மாப்பிள்ள வந்துகிட்டே. அந்த என்ன அங்கே பாரு எவ்வளோ பேர் இன்னும் வரிசையில் நிற்கிறாங்கன்னு, வரிசையில் மட்டுமே இன்னும் ஒரு 150 மாலை இருக்கு. அடேங்கப்பா இன்னும் வந்துகிட்டே தான் இருக்கு. வரிசையில் நிற்கிற மட்டுமே 150, நான் இன்னும் வர வேண்டியது எவ்வளோ இருக்கும், அது எத்தனை மணிக்கு நிப்பாட்டுவாங்க மாப்பிள்ள? மாப்பிள்ள அது மாலை வர்ற வர போட்டுக்கிட்டே தான் மாப்பிள போட்டுதான் இருப்போம். ஆமாம் ஆமாம். அப்போ ஒரு சமயத்தில் எல்லாத்தையும் அத்துக்கிட்டு ஓடுவாங்களா? அது வந்து கடைசியில் மாலை வந்து எல்லா மாலையும் வந்து போட்டாங்கன்னு அவ்வளோதான், அது வந்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்பாங்களா? ஆமாம் ஆமாம். அது எத்தனை மணியாக இருந்தாலும் ஆமாம் அதுக்காக ரொம்பலாம் டைம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட அளவு தான். அதுக்குள்ள நம்ம 3:30 அதிகபட்சம் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் 4:30 அவ்வளோதான், 4:30-4:30 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சாமி அதுக்கு மேலே மாலை வந்துச்சுன்னா சாமிக்கு போட்டுருவாங்களோ? ஆமாம். அதுக்கு மேலே அதுக்கப்புறம் மாலை வராது, அதோட அவ்வளோதான். ஆமாம். இப்போவே நிறைஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் நிறைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே எடுத்து அப்படியே அப்போ அப்படியே அத்துக்கிட்டு போயிடுவாங்க. ஆமாம் ஆமாம். நீ இப்போ அப்பல ஆமாம் நம்மளாம் எல்லாம் ஸ்பெஷலிஸ்ட்ல மாப்பிள்ளை ஏறி தாவி குதிச்சு பண்ணுற சேட்டையில மாக போகிறீங்க மாப்பிள்ளை. இந்த வட்டம் என்ன போன வட்டம் வந்து ஒரு ஓரளவுக்கு பெரிய மலை எடுத்துகிட்டு வந்து இந்த வட்டம் இந்த வட்டம் இருக்கிறதுலேயே பெருசு எய்ம் பண்ணுவோம், எய்ம்ங்கிறத எடுத்துட்டு வர வேண்டியது. அடுத்த ஜெயினுங்கன்னு கிடைச்சா அதையும் தேர்தலே அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுடா, அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, கையில் எது கிடைக்குதோ அதை தானே கொண்டாட முடியும். அதேங்கப்பா மாப்பிள்ள மாலை வந்து சொன்னில சொன்ன மாதிரி நம்ம அப்போ யோசிச்சு பேசியிருந்தோம் பத்தியா? ஆமாம் மாப்பிள்ள. சடம்புல கட்டுவாங்க, அப்புறம் வந்து நாரில் கட்டுவாங்க. ஆமாம் மாப்பிள்ள. அது சின்ன சின்ன மாலைனா நாரிலே கட்டிடுவாங்க, அது ஈஸியாக அத்துடலாம். அந்த அந்த கேமராவில் பார்த்தா தெரியும் பெருசு பெருசாக இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எதை வச்சு கட்டுவாங்கன்னு தெரியாது. 3 பேர் 4 பேர் சேர்ந்து தொங்குனாலும் அந்தே போகாது, அப்புறம் தூரி ஆட வேண்டியதான் ஜாலி. அந்த மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. வேணா நீ வேணா பாரு, கடைசியில் தூரி ஆடி தொங்கி அத்து அதை அத்துறதுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். என்ன மாப்பிள்ள மாப்பிள்ள அதான் மாப்பிள்ள வந்து பிரசாதமே அதான
ஆமாப்ல வீடு கொண்டு போற பொருளே அங்க இருந்து பிரசாதம் வந்து அவங்களால கொடுக்க மாட்டாங்க, நம்மளே நமக்கு வேண்டியதை எடுத்துக்கிட்டு போயிடுவோம். இப்ப இந்த மாலை கொண்டு வீடு போய் சேர்றதுனாலே பெரிய விஷயம் தான் அது. சேர்த்து கொண்டு போய் சேர்க்கணுமா, அதுல ஒரு தனிப்பட்ட ஒரு இது மாதிரி வச்சுக்கணும். அது பெரிய விஷயம் தான். அதே அந்த ஜல்லிக்கட்டு மாதிரி போனா லட்டு கொண்டாடுறோம்ல, அது வந்து அவங்களே கொடுத்துருவாங்களே, நம்ம காசை கொடுத்து வாங்கிடுவோம்பா. ஆமா இதுல அப்படி கிடையாது, உனக்கு தரமா இருந்தா நீ எடுத்துக்க. ஆமா தரமா இருக்கவனுக்கு மட்டும்தான், இல்லைன்னா அவன் கீழே சிந்திர பூ தான், பூ அழிக்கிட்டு போ. அது கூட நிறைய பேர் கிடைக்காது மாப்பிள, பூவை கூட விட மாட்டாங்க. பூவை கூட விடுவோம், நம்ம நினைப்போம் வாழை இல்லைன்னா என்ன பூ அழுட்டு போக முடியும். அந்த பூ அழுறதுக்கு தனி டீம், அந்த கல்லட்டு டீம் இருக்குல்ல, கல்லட்டு பூரா அவங்க மேல முந்தானே விரிச்சா ஜல்லு ஜல்லுன்னு அள்ளி போட்டு அது வாழை கிளம்பிக்கிறேன். கிடைச்சது வர லாபம் விடாண்டு, கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பார்த்தோம்னா பூ கூட கிடைக்காது, பூ கூட கிடைக்காது. அதான் எந்த அளவுக்கு இப்ப நிறையுதோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் அப்படியே காலியாயிரும். இந்த மூணு மணி நேரம் நாலு மணி நேரமா நிறையிற மாலை அதிகபட்சம் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அதான் சரக்குன்னு காலியா போயிரும். பத்து நிமிஷம் கூட லேட்டு, அஞ்சு நிமிஷத்துக்குள்ள அவ்வளவு காணாம போயிரும். அதே மாதிரி இப்ப பாரு எவ்வளவு அமைதியா இருக்க கூட்டம் மாறிடுவாங்க, உக்கரம் ஆயிடுவாங்க. அதான் என்னோட இன்னொரு முகத்தையும் பாடுறா அப்படிங்கிற மாதிரி. இங்க வந்து இப்ப இந்த கூட்டத்தை சமாளிக்கிறாக போலீஸ் ரெண்டுக்கு இருக்காங்கல்ல, இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த மக்கள் கொண்ட மக்கள் கூட்டம் ஓடும் போது அம்புட்டு அவங்க அப்புறம் பாதுகாப்பான இடத்த நோக்கி நகண்டுருவாங்க. யாரு போலீஸ்? ஆமா, ஏன்னா ஓடிக்கிட்டு போலீஸ் எல்லாம் தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அதனால பெரிய விஷயமாப்ல, சாமானியப்பட்டு மாலையை போய் பிடிச்சா அதுக்கு அக்க முடியாது. அதை சொல்லு, மாலை பக்கத்துலேயே போக முடியாதுன்னு வச்சுக்க, கூட்டத்தில் முடிஞ்ச மேல ஒருத்தர் மிதிச்சு நகட்டி கீழே எல்லாம் ஸ்லிப்பாகி விழுந்தமிச்சுக்க, சோழி முடிஞ்சு ஏறி மிதிச்சுட்டு போயிருவேன் முடிஞ்சுன்னு வச்சுக்க, அது கூட கழுத்து இழுத்தெல்லாம் மிதிச்சு உடச்சி விட்டுருவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். அதுல நிறைய பேர் அடிச்சு சண்டை கொடுக்குறப்பாங்க, நான் தான் அத்தை நீ தான் அத்தை, அந்த மாலை அப்புறம். ஆமா அத்தோட கையில கொண்டு ஓடி அதே மாதிரிதான் ஆனா கொஞ்சம் கூட குறைவில்லாம போன வருஷத்தோட சிறப்பாவே செஞ்சிட்டாங்க. தனிப்பட்ட முறையில் அது ஒரு பக்கம் நிற்காம வெடிச்சுக்கிட்டே இருக்கு, எப்படி லைட் எரியுதாங்க வெட்டி வெடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆமாம், ஒரு பிரம்மாண்டமான திருவிழான்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவல். அதாவது இது இது வந்து இந்த குலசாமி கோயில் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு அய்யனார் கோயில், ஒரு மற்ற கோயிலெலாம் பார்த்துக்கிட்டா அந்த குறிப்பிட்ட அந்த அந்த சாமியை வந்து குலதெய்வமாக கும்பிட்றவங்க இல்லை அந்த அந்த இந்த கிராமத்தில் வாழ்கிறவங்க மட்டும்தான் போவாங்க. இந்த மாரநாடு சாமி கோயிலுன்றது மற்ற தெய்வங்களை குலசாமியை கும்பிட்டாலும் இதை வந்து ஸ்பெஷல் இஷ்ட தெய்வம் சொல்லுவாங்களே, இஷ்ட தெய்வம் பிடிச்ச தெய்வம் வழிபோக்கு. ஆமா, நிறைய பேர் வந்து அதாவது இந்த கோயிலுக்கும் இந்த சாமியும் சம்பந்தம் இல்லாத மக்கள் வந்து அவங்களோட எண்ணிக்கை அதிகம். அதை கேட்டுட்டு கேள்விப்பட்டு வர்றவங்க கருசாமிகிட்ட போய் வேண்டுனா கேக்கு வேண்டது கிடைக்கும், நல்லா அங்க போய் வேண்டுனதுனாலதான் எனக்கு பிள்ளை வந்துச்சு, அங்க போய் வேண்டுனதுனாலதான் வேலைக்கு செஞ்சான், அங்கே போய் வேண்டுனதுனால தான் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத கேட்டுட்டு இப்போ நம்மளும் போவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால வர்றவங்களோட எண்ணிக்கை தான் அதிகம். அதான் முன்னாடியே சொன்னோம்ல, நேத்தி கடனை செலுத்தி அதை நினச்சி முடிஞ்சதுக்கப்புறம் தான் இவ்வளோ மாலை வரும். அந்த அளவுக்கு சரி பாப்போம், இன்னும் வெயிட் பண்ணி கரெக்டாக அந்த 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 ஒரு தருணத்துக்கு தான் காத்துக்கிட்டு இருக்குது. இவ்வளோ நேரம் அமைதியாக போய்க்கிறீங்களா, அதுக்கு தான் காத்துக்கிறோம். நம்ம மட்டும் இல்லை, நம்ம வியூவர்ஸ் மட்டும் இல்லை, மொத்த மக்களே அதுக்காக தான் காத்துக்கிட்டு. வெயிட் பண்ணி பாருங்க, வீடியோ தரமாக இருக்கும், வேற லெவலில் இருக்கும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 4:30 ஆச்சு. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மாலையை வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறாங்க. அப்படியே பாருங்கள் வீடியோ காட்சிகளை பாருங்கள். மாப்பிள்ள சொல்கிறேன், மாப்பிள்ள உங்களின் கட்டளைக்காக காத்து கொண்டிருக்கிறோம். தூணவே முறைச்சு பார்த்து
ஸோ பதிலுக்காக காத்துக்கு இருக்காங்க. இப்போ பாருங்க கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. ஏதோ சவுண்ட் எஃபெக்ட் கொள்ளவே ஓ ராமா போ சொல்லுங்கடா வீரவேல் என்று. ஆனால் ஏதோ சிக்னல் கிடச்சிட்டே அவங்கள டப்ப 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 நம்பிட்டு இருந்துச்சு. அதிகபட்சம் கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் பிடிக்கிறாங்க. கிரீன் சிக்னலுக்காக வெயிட்டிங். நீங்க நானும் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு தருணம் வந்துருச்சு. எப்படி எப்படி நடக்குது பாருங்க. வெற்றி 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 வெட்டி வெட்டி சரியான தூக்கத்தில் நடக்கடா ஒசிப்பு போனட்டா ஜெயபால் தூக்கிட்டு வந்தானே ஆள் ஓசுறதுக்கு. சட்டை ஓலைனா மாப்பிள அவடைய களத்தில் குளிச்சிருப்பாப்புல. திறமை இருந்தா உள்ள போயிட்டு அப்போ
கைஸ் மணி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5:20 ஆக போகுது. ஸோ எந்த இடத்துக்குள்ளே நைட்டு வர முடியலன்னு திணறு திணறு திணறுறோமோ அந்த ஏரியாவுக்குள்ளே தான் நிற்கிறோம். கஷ்டப்பட்டோம், கவலைப்பட்டோம், ஈஸ்ட் ஆமாம் எதுக்கும் வந்து ஒத்துக்கிறவே இல்லை, விட்டவே முடியாதுடா அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஏழை தான் இப்போ வந்து உள்ளே இருக்கும். ஏன்னா கூட்டம் பூரா கலந்து போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பேர் தான் உள்ளே வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க உள்ள. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளும் போய் உள்ளே போய் சாமியை கும்பிட போகிறோம். அப்படியே வந்து உங்களுக்கு அப்படியே காட்டுறோம் உள்ள சாமி எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. வேற என்ன மாப்ள, இன்றைக்கி எப்படி போச்சு டே? செம்மையாக இருந்துச்சு. போன வட்டத்தை விட இந்த வட்டம் வந்து கூட்டம் அதிகமாக இருந்துச்சு, அதிகமாக இருந்துச்சு, டிராஃபிக் கம்மியாக இருந்துச்சு. ஆமாம், வண்டியை அப்புறம் பஸ்ஸை அப்புறம் வெளியே விட்டனால ஃப்ரீயாக இருந்துச்சு. பைக்கு டு கார் வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஆமாம், அது மாதிரி அப்புறம் என்ன, அப்புறம் வந்து உள்ள வந்து போன வட்டோட இந்த வட்டம் அதிகம். ஆமாம் ஆமாம் ஆமாம், கவனிச்சேன் எல்லாமே எல்லாமே இந்த வட்டம் கொஞ்சம் சிறப்பாக இருந்துச்சு. வான வெடியும் விட்டாமல் தொடர்ந்து போட்டாங்க, எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி போன தடவை மாதிரி இந்த தடவை வந்து ஈசல் இல்லாமல் இருந்துச்சு. ஈசல் அது வந்து மழை காலமாப்ல, இது வந்து கொஞ்சம் வெயில் காலமாக இந்த வட்டம் ஈசல் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு, கொசு இல்லாமல் இருந்துச்சு, கொசு இல்லை. ஆமாம், பனியுமே இந்த வட்டம் கொஞ்சம் கம்மி தான். போன வட்டம் பனி, பயங்கரமான பனி, இந்த வட்டம் பனி செம்மையாக இருந்துச்சு. ஆனால் செம்மையாக இருந்துச்சு, ஃபுல் டே முடிச்சாச்சு. இப்போ நம்ம உள்ளே போய் சாமியை கும்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான். இந்த மாலையை எடுத்தாச்சு. டே மாலை அவனுக்கு வேணாம் இத்தனை இருக்கு. அதை எடுத்தது யாரு? மிஸ்டர் சூர்யா. சூர்யா ஆதிடா, ஆதி ஆதி கேமராமேன், ஆதி கேமராமேன். இந்த இது அள்ளிட்டு வர்றதுக்குள்ள மூத்து திணறி போச்சு தலைவருக்கு. வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாப்ல, எடுத்துட்டு வந்த மாலைக்கு ஒரு ரெஸ்ட். ஸோ உள்ள வந்து நம்ம போய் சாமியை கும்பிடுவோம். வாங்க போய் உள்ள போய் கருப்பை எப்படி இருக்காப்லன்னு பார்த்துட்டு அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு வருவோம். வாங்க, உங்களுக்கு சேர்த்து வேண்டிக்கிறோம். ஆமா வாங்க. ஸோ கைஸ் மணி வந்து பார்த்தீங்கன்னா 6:45 ஆச்சு. அட்லீஸ்ட் பசி அட்லாஸ்ட்ல, அட்லீஸ்ட்டா அட்லாஸ்டா, அட்லீஸ்ட் அட்லாஸ்ட் கரெக்ட் மாப்பிள. ஸோ கைஸ் மணி வந்து பார்த்தீங்கன்னா 6:45 ஆச்சு. அட்லாஸ்ட் ஸோ டயர்ட் ஆயிடுச்சு. அட்லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சாமி மீலாம் கூப்பிட்டு வேற லெவலில் வந்துட்டோம். செம்ம என்ஜாய்மெண்ட்டு. இந்த வீடியோ உண்மையிலுமே நீங்களும் பார்த்துருப்பீங்க. என்னடா சொல்றது, வேற என்ன சொல்லணும், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரசிச்சு பண்ணுவோம், ரசிச்சு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீங்களும் ரசிச்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்டு லைக்கு ஷேர் மாறணும், சப்ஸ்கிரைப். ஆமாம், எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. அடுத்து கூடிய சீக்கிரம் ஒரு சிறந்த வீடியோவில் மாப்பிள்ளை நானும் எல்லோரும் வந்து சந்திக்கிறோம். அண்டில் தென், வாழ்த்துக்கள்.
உங்கள் அகிலன் மற்றும் ஜெயபால். ஜெயபால் நன்றி நன்றி.